ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜி குரூப் எடுக்கிற எல்லாருக்குமே பெரும்பாலும் நீட் எக்ஸாம் எழுதணும், மெடிக்கல் லைனில் மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ ஈஸியாக நீட் எக்ஸாமில் 600 மார்க்ஸ் மேலே எடுக்கிறது எப்படி அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான வே என்ன சார் அப்படின்னா, நாம் ப்ளஸ் ஒன் தரோவாக படிக்கணும். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் இல்லை சிபிஎஸ்இயாக இருக்கட்டும், போர்டு உங்களை டிசைட் பண்ணாது. ஏன்னா சிலபஸ் ரெண்டுமே சேம். என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் தமிழ்நாடு சிலபஸில் இருக்குது. டெக்ஸ்ட் புக்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு கண்டென்ட்டுமே கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லாவே லேர்ன் பண்ணிக்க முடியும். என்சிஆர்டி புக்கை படித்தா தான் நம்ம நீட் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற தாட் இப்போது இல்லை. நீங்கள் 11th தரவாக படிக்கணும், 12th தரவாக படிக்கணும். 11th எக்ஸாம்லேயே 95% மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பயாலஜியோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் தரவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 600+ எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸே எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ளஸ் ஒன் படிக்கணும், ப்ளஸ் டூ படிக்கணும். நான் நீட்டுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், நீட் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுப்பா. உங்களுடைய குவாலிட்டி, ஸ்டூடெண்ட்ஸோடைய குவாலிட்டி 11th 12th இருக்கா இல்லையா, அதுதான். அந்த குவாலிட்டி 11th 12th இருந்ததுன்னா நீட் அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. டிப்ரெஸ் ஆகவே தேவையில்லை. 11th 12th படிக்கலையா நீங்கள், உங்ககிட்ட சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்காது. அப்போ நீங்கள் 1 இயர் எக்ஸ்ட்ரா படித்து தான் ஆகணும். நீங்கள் 11th 12th நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னா 1 இயர் ரிப்பீட்டர் போகவே தேவையில்லை. அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது வேறு, மனப்பாடம் பண்ணுறது வேறு. ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூலில் படித்தா தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் போர்டு ஸ்கூலில் படிக்கிறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. டோட்டலாகவே மாறப்போகுது இதுக்கப்புறம் வரக்கூடிய இயர்ஸில். நிறையா பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மெட்ரிக்கில் ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 700 மேலே எடுக்க போகிறாங்க. இதுதான் உண்மை. ஸ்டேட் போர்டு சிலபஸ் தரவாக படித்தாங்கனாலே போதும். 11th 12th கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ போர்டு வில் நாட் டிசைட் யுவர் குவாலிட்டி. நீங்கள் சிபிஎஸ்இயில் 2 lakhs கட்டி படித்தாதான் நல்லா படிக்க முடியும், இல்லை 3 lakhs கட்டி படித்தாதான் நல்லா படிக்க முடியும், போர்டிங் ஸ்கூலில் படித்தாதான் நல்லா படிக்க முடியும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் படித்தாதான் அங்கே மார்க் வரும், அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நுக் அண்ட் கார்னர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணிடக்கூடாது. அது ஏன் எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ மேக்ஸ் இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸே இல்லை. மேக்ஸ் ஃபிசிக்ஸில் அப்ளை ஆகுது அப்படின்னும் பொழுது ஒரு டிஃபரென்ஷியல் கேல்குலஸ், ஒரு இன்டகிரேஷன் தெரியாமல் நீங்கள் ஃபிசிக்ஸில் எந்த ஒரு கான்செப்டையும் லேர்ன் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வைக்காமல், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸை கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். டோன்ட் ஸ்கிப் ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ. ப்ளஸ் ஒன் தரவாக இருக்கீங்க, ப்ளஸ் டூ தரவாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீட்டில் 600+ எடுக்க முடியும். கிளியர்? தேங்க்யூ.